ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஜீவன் ட்ரஸ்டின் நிதி உதவிக்காக ஆர்சியன் டிவி மற்றும் அருண் கிரியேஷன்ஸ் இணைந்து மிக பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் ஒரு புகழ் ஒரு வாய்ப்பு ஒரு பிரம்மாண்டமான மேடை கேட்டவரெல்லாம் பாடலாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம குமாரபாளையம்ல இருக்கோன்னு சொன்னோம். அதே மாதிரி சர்ப்ரைசிங்லி எப்படியாவது ஜோதி வீடு தேடி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இங்கே வந்திருக்கும். ஜோதி வீடு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார ஒரு பெரிய போராட்டமே நடந்துருச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் அது ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. ஜோதிக்கு நாங்கள் வரது ஜோதிக்கே தெரியாது. அவங்க என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் தரப்போகிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணி உங்களுக்காக நாங்கள் காமிக்க போகிறோம். கதவை தட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜோதி வீடு தான் நினைக்கிறேன். கதவை தட்டி திறந்தால் ஜோதி வீடாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, எடுத்துகிட்டு கட் பண்ணி எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். சஸ்பென்ஸ் பார்க்கலாம். வாங்க ஜோதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எப்படி இருந்தது இந்த சஸ்பென்ஸ்? ஐயோ, நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்கும், நீங்கள் வருவீங்கன்னு. செமிஃபைனலில் வர செலக்ட் ஆகிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கண்ணா. செமிஃபைனல் நெக்ஸ்ட்டு நடக்க போகிறது ஃபைனல்ஸ். திரு அப்துல் ஹமீத் அவர்களோட தலைமையில் உங்களோட குரல் அரங்கேற போகுது. எப்படி ப்ராக்டிஸ்லாம் போயிட்டுருக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதி கூட உட்காந்து பேச போகிறோம். அவங்களோட ஃபேமிலியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க ப்ளஸ் இசை அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ரிலேஷன், அதெல்லாமே நம்ம பேச போகிறோம். என் பேர் ஜோதி, நான் குமாரபாளையத்தில் இருக்கேன். நான் படித்தது எல்லாமே இந்த ஊரில் தான். எனக்கு பாட்டில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து நிறையா சாங்ஸ் கேட்பேன். நான் டூரெல்லாம் போகும்போது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நீ நல்லா பாடுற, இன்னொரு தடவை பாருன்னு சொல்லி பாடுன்னு சொல்லி நிறையா என்கரேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் எனக்கு அந்த சாங்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ப்ளஸ் வந்து அப்புறம் ஆர்சியன் டிவியில் ஆட் பார்த்தேன், இந்த மாதிரி எல்லாம் போகலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஆர்சியன் சேனலில் டைரக்ட் ஆடிஷன்லேருந்து செலக்ட் ஆகி வந்தேன். செமிஃபைனல்ஸில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன். அப்துல் ஹமீத் சார் முன்னாடி பாடி செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். இப்போது ஃபைனலில் பாட போகிறேன். எப்படியும் அந்த கேட்டவரெல்லாம் பாடலாம்ங்கிற டைட்டிலும் ப்ளஸ் வந்து கோல்டு காயினும் நான் தான் வின் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆர்சியன் டிவிக்கு முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் தங்கச்சி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாடக்கூடிய சென்ஸ் இருக்குது. ஒரு டிவி பார்த்தாலோ, ஒரு விளம்பரம் ஏதாவது, ஒரு ட்ரெய்லர் போண்டாலோ, எதாக இருந்தாலும் அந்த ஒரு சாங் அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப விரும்பி பாடக்கூடிய பொண்ணு. நாங்களும் வீட்டில் நிறையா தடவை சொல்லுவோம், ஐயா ரொம்ப நீ வந்து நச்சரிக்காதம்மா, நீ பாடுறதா இருந்தால் தள்ளி போய் பாடுன்னு. நான் கூட சில டைம் நான் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு டென்ஷன் இருக்கும், அந்த படிக்கிறத பார்க்குறதா இப்போ பாடுறத பார்க்குறதா, எனக்கு ஒரு சில டைம் எனக்கு டென்ஷன் இருக்கும். என் தங்கச்சி வெற்றி பெறுவான்னு எனக்கு மனப்பூர்வ நம்பிக்கை இருக்குது. அவள் வெற்றி பண்ணுன்னு என்னோடய ஆசீர்வாதம் என்றைக்கும் என் சிஸ்டருக்கு இருக்குது. நல்ல குரல் வளமுள்ள பொண்ணு, நல்லா பாடும் சார். எங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்சியன் சேனலில் கேட்டவரெல்லாம் பாடலாம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. அப்துல் அமீத் ஐயா சார் தான் பரிசுகள் வழங்குறதாகவும் சொன்னாங்க. சார், குடத்துக்குள்ளே வெளிக்க விளக்காக இருக்கிற ஜோதியை குன்றின் மீன் விளக்காக ஏற்பாடு பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணோம். ஆர்சியன் சேனலில் நடந்த அந்த கேட்டவரெல்லாம் பாடுற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். நல்லா பாடி அப்துல் அமீத் கையால் தங்க காசும் பரிசு வாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம். வணக்கம் ஜோதி. வணக்கம் ஐயா. தெருவிலே அவதானித்த நல்ல குரல் வளம் உங்களுக்கு. எப்படி அந்த பயிற்சி தானாக வந்ததா அல்லது யாரோடமாவது பயிற்சி பெற்றிருக்கீங்களா? தானாக வந்தது. ஓ, பிறவி கலைஞர் என்று சொல்வார்களே. படித்தார். சரி, வீட்டிலே நீங்கள் பாடுவதற்கு யாரும் தடை போட மாட்டார்கள்? அதெல்லாம் வீட்டிலே நிறைய ரசிகர்கள் உங்களுக்கு. இன்று முதல் ஏராளமான ரசிகர்கள் வரப்போகின்றார்கள். ஆனால் பாடல் எது என்பதை கண்டுபிடித்து சரியாக பாட வேண்டும். இதோ Thank you.
நன்றி நன்றி. அவர்கள் ஆரம்பித்ததை இடை செய்தான். வாடை பூங்காற்று என்று வர வேண்டிய வரிகள் வரவில்லை என்றாலும் பாடலை இனம் கண்டீர்கள். பாராட்டுக்கள். நல்ல இனிமையான குரல் ஜோதி உங்களுக்கு. காம்படிஷன் ரொம்பவே டஃப்பாக இருக்குது. அவங்க கொடுக்குற மியூசிக் என்னென்னு கண்டுபிடிச்சி பாடணுமா, ரொம்ப பயமாக இருக்குது. பட் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன். சுகர்த்தா, உங்கள் பேரை சரியாக உச்சரித்தேனா? சரியாக உச்சரித்தீர்கள். சரி, மேடைகளில் பாடிய அனுபவம் உண்டா உங்களுக்கு? ஒரு சில இடங்களில். சங்கீதம் பயின்றிருக்கின்றீர்களா? பயின்று. உங்களுக்கு புதிய பாடல்கள் பிடிக்குமா, பழைய பாடல்கள் பிடிக்குமா? இரண்டுமே. இரண்டுமே பிடிக்கும். சரி, நீங்கள் அடிக்கடி கேட்ட பாடல் சில வேளை பாடி இருக்கலாம் இந்த பாடலை, ஆனால் இடை இசையை கேட்டதும் பாடல் வரிகள் உங்கள் நினைவுக்கு வர வேண்டும். எங்கே ஆரம்பியுங்கள். சிலவேளை இந்த இடை இசையை அடியெடுத்து கொடுக்கும் வரிகளை என்றாலும் பல்லவியை மிகச்சரியாக பாடினார். பாராட்டுக்கள் சுகர்த்தா. நன்றி நன்றி. இதற்கு முன் மேடை ஏறி பாடிய அனுபவம் உங்களுக்கு உண்டு? அவை மேடை குச்சம் சபை குச்சம் இல்லை, பாடல் மட்டும் நினைவுக்கு வர வேண்டும் இல்லையா? வீட்டில் எவ்வளவு நேரம் பாடுவீர்கள்? வீட்டிலே அம்மா கத்து கொடுப்பாங்க. ஓ, அம்மாவும் பாடுவாரா? அம்மா வேற யாரெல்லாம் பாடுவார்கள்? அப்பாவும் பாடுவார்கள். ஓ, எங்க வீட்டுல அம்மா சிங்கர், அப்பா சிங்கர், நான் சிங்கர், எங்க வீட்டு தையல் மிஷினும் சிங்கர் என்று ஒரு படத்தில் சொல்வார்கள் அந்த மாதிரி. சரி, தயாரா? இப்போது உங்களுக்குரிய இடை இசையை ஒலிக்கிறது. பழைய பாடல் வேண்டுமா, புதிய பாடல் வேண்டுமா? உங்கள் விருப்பம் சார். என்னுடைய விருப்பமா? சரி, என்னுடைய விருப்பம் இதோ. பல்லவி மட்டும்தான் அவருக்கும் தெரிகிறது. பார்ப்போம், எத்தனை வரிகள் அதிகமாக பாடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு பரிசு வாய்ப்பு உங்களை சாரும். நன்றி நன்றி நன்றி.
எனவே அடுத்து நாம் அழைப்பது ஈரோடு வி ஜே ராம் கணேஷ் அவர்களை. விஜய் ராம் கணேஷ், நான் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டாக இருக்கேன். இந்த டாப் 12 நானும் ஒருத்தங்கிறத சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் அந்த 160-150 நான் ஃபில்டர் ஆகி ஒரு 12 நான் இருக்கேங்கிறப்போ அது சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஜட்ஜஸ் வரவங்க முகேஷ் சார், அப்துல் ஹமீத் சார் அண்ட் காயத்ரி மேம் எல்லாத்தையும் மீட் பண்ண போகிறேங்கிற ஒரு ஆரவாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி டு சே திஸ். அண்ட் கண்டிப்பாக நான் வந்து இந்த கேட்டவரெல்லாம் பாடலாமோட டைட்டில் வின் பண்ணி இந்த கோல்டு காயினையும் வின் பண்ணுவேன் கண்டிப்பாக. அண்ட் எங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் பெருமை சேர்ப்பேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம் ராம் கணேஷ். வணக்கம் சார். நீங்கள் கர்நாடக இசையை முறையாக பயின்றவர் அப்படித்தானே? பயின்று கொண்டிருக்கிறேன். ஓ சரி. ஆனால் திரைப்படத்தில் பாடல்களை பாடும் ஆசை உண்டா? உண்டு சார். உண்டு. அப்படி என்றால் கர்நாடக இசை மட்டும் போதாது, இந்துஸ்தானி இசை, மேலத்திய இசை எல்லாமே கற்க வேண்டும். சரியா? உங்களுக்கு இப்படி பழைய பாடலா புதிய பாடலா? கொஞ்சம் புதிதாக இருந்தா. கொஞ்சம் புதிதாக வேண்டும் என்கிறார். கொஞ்சம் புதிதாக ஒரு பாடல். ஸ்தாயிகளில் பாடினார். கொஞ்சம் ஸ்ருதி ஆங்காங்கே விலகினாலும் கூட உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் இல்லையா? வாலி அவர்கள் இயற்றிய பாடல் இந்த பாடல். நன்றி, நன்றி. Thank you. சரி, காத்திருங்கள், பார்ப்போம். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நாம் அழைப்பது கருங்கல் பாளையம் ஈரோடு இந்த முகவரியைச் சேர்ந்த எஸ் ஷாமலாவை. வணக்கம் ஷாமலா. இந்த பேரும் எனக்கு மிகவும் பிடித்த பேர். ஷமீமாங்க சார் என்னுடைய. ஓ ஷமீமா. ஓ எஸ் ஷமீமாவை ஷாமலா ஆக்கிவிட்டார்கள். ஓ, சில பேர்கள் அப்படி பொதுவாக இருக்கிற ஷாமிலா என்று இருக்கும், இன்னும் கொஞ்சம் மாற்றினால் ஷாமலா என்று இருக்கும். நீங்கள் ஷமீமா. சரி, ஷமீமாவுக்கு முறையாக சங்கீதம் பயின்ற ஞானம் எல்லாம் இல்லை, கேள்வி ஞானம். வீட்டிலே எங்கே எல்லாம் பாடுவீர்கள்? சமையல் அறையில்? சமையல் அறையில், குளியல் அறையில்? எல்லா நேரமும் வீட்ல தனியா தான் இருப்பேன். அதனால ஏதாவது ஒன்னு. ஓ, தனிமையில் இனிமை காண்பதற்கு இசைதான் உதவுகிறது. சரி, ஏதோ உங்களுக்கு ஒரு பாடல்.
நன்றி. காத்திருங்கள். நன்றிங்க ஐயா. நன்றி. நான் புகழ்பெற்ற பாடகர் பாடகியரை கூட கேட்டிருக்கேன், எஸ்பிபி அவர்களிடமே கேட்டிருக்கின்றேன். அது எப்படி உங்களுக்கு மெட்டு மறக்காமல் இருக்கிறது? மெட்டு மறக்கவில்லை என்றால் வரிகளும் மறக்காமல் இருக்க வேண்டுமே என்று. அவர் கூட ஒரு துண்டு காயத்தை பார்த்து கொண்டுதான் பாடுவார். ஆனால் சிலர் பார்த்திருக்கின்றேன், ஹரிணி போன்ற பாடகிகள் எல்லாம் எந்த பாடலாக இருந்தாலும் ஒரு துண்டு காகிதம் கூட கையில் இல்லாமல் பாடல்களை பாடுவார். சிலருக்கு அந்த திறமை இருக்கிறது. ஆகவே மெட்டோடு வரிகளும் நினைவுக்கு வர வேண்டும், வரும் என்ற நம்பிக்கையோடு நாம் அடுத்து அழைப்பது. இவரும் குமாரபாளையம் பவானியிலிருந்து வருகின்றார், ஆர் குணசேகரன். குமாரபாளையம் ஆர் குணசேகரன், வாருங்கள். குணசேகரன், வணக்கம். திரு குணசேகரன் அவர்களே, தேர்விலே குரல் தேர்விலே தந்தையும் மகளும் வந்து கலந்து கொண்டார்கள், அப்படித்தானே? சரி, உங்களுக்கு யாருடைய பாடல்கள் எல்லாம் அதிகம் பிடிக்கும்? டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடல்கள் தான் ரொம்ப அதிகம் பிடிக்கும். இசை அரசர் டி எம் எஸ்இன் அவருடைய பாடல்கள் தான் ரொம்ப விருப்பம். அவரை பற்றி ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நான் இலங்கை வானொலியில் 3.5 ஆண்டுகாலம் மீனவ நண்பன் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். மீனவர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் சென்று அவர்களோடு ஒரு நாள் தங்கியிரு, ஆழ்கடலுக்கு கூட படகில் சென்று, ஆழக்கடலில் அவர்கள் வலை வீசும் போது பாடுவார்கள், வலை இழுக்கும் போது பாடுவார்கள். அதிகமாக அவர்கள் பாடுவது டிஎம்எஸ்ஸின் பாடல்களைத்தான். ஆனால் எனக்கு பெரிதாக சங்கீத ஞானம் இல்லை என்றாலும் கூட சுருதி விலகம் பாடும்போது எனக்கு புரியும். நான் எத்தனையோ பேர் பாடுவதை கேட்டிருக்கின்றேன். ஆனால் மீனவர்கள் பாடும்போது அலைகடைகளின் அலைகடல்களின் ஆர்ப்பரிப்புக்கு மத்தியிலே சுருதி விலகாமல் பாடுவார்கள். எப்படி அவர்களால் முடிகிறது? சங்கீதம் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை. இதை நான் ஒரு பெரிய சங்கீத அறிஞரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், மற்ற பாடல்களை குறை சொல்வதாக நினைத்து கொள்ள வேண்டாம், டிஎம்எஸ் அவர்களின் பாடல்கள் எதிலும் அவர் பாடும்போது கடுகளவேனும் சுருதி விலகாமல் பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர் டிஎம்எஸ் மட்டும்தான். ஆகவே டிஎம்எஸ்ஸின் குரல் மனதுக்குள் ஒலித்தால் அதுவே சுருதியாக நின்று பின் பலமாக அது ஒலிக்கும் என்று. உண்மை. சரி, பார்ப்போம். உங்களுக்கு டிஎம்எஸ்ஸின் பாடல் தான் வருகிறதா அல்லது வேறு யாருடைய பாடல் வருகிறதா என்று. மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவரங்கே, அலைக்கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவரிங்கே, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. தலைமையில் பிறக்க வைத்தார் எங்களை கண்ணீரில் மிதக்க விட்டார், தலைமையில் இருக்க வைத்தார் எங்களை கண்ணீரில் முடிக்க வைத்தார், தலைமையில் பிறக்க வைத்தார். மீனவர்களை பற்றி சொல்ல ஆரம்பித்ததுமே ஓ படகோட்டி படத்தில் பாடல் வரப்போகிறது என்று. உண்மைதான். எங்கள் வாலிப கவிஞர் வாலியின் வரிகளை பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக மீனவர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வரிகள். சரி, நன்றி, காத்திருங்கள். நன்றி சார. தேங்க்யூ சார். நன்றி, நன்றி. பவானி குமாரபாளையம் அதே இடத்தைச் சேர்ந்த ஜி அம்பிகாவி. வழக்கமாக சமீப காலங்களில் இது போன்ற போட்டி நிகழ்ச்சிகளுக்கு நான் பல்வேறு இடங்களில் சென்று குரல் தேர்வை நடத்தினாலும் பெண்கள் வருகை கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் ஈரோட்டிலே
புதுமை பெண்கள், புரட்சி பெண்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். சரி, சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். அம்பிகா, நீங்கள் இல்லத்தரசி? ஹவுஸ் ஒய்ஃப் சார், நைஜீரியால இருந்து வந்திருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃப், ஆஃபீஸ் ஒய்ஃப் என்றெல்லாம் உண்டு அல்லவா? சமீபத்தில் இணையதளத்தில் பார்த்தேன், நீங்கள் ஆஃபீஸ் ஒய்ஃபா, அதாவது அலுவலகம் செல்பவரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் என்னுடைய பணி காலை 5:30 மணிக்கு ஆரம்பித்து இரவு 11:30 மணிக்கு முடியும். லஞ்ச் பிரேக் நிச்சயமாக எப்போது என்று சொல்ல முடியாது, ஹாலிடே கிடையவே கிடையாது. இப்படி அப்படியே அடுக்கி கொண்டு போனால் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆஃபீஸ் ஒய்ஃபை விட அதிகமாக உழைக்கின்றவர் இல்லையா? சரி, எங்கே அவருக்கு ஒரு பாடல். அது கேட்டமே பாடல் ஞாபகத்தில் வரணும். வாலி வாலி அவர்களே. பி சுஷீலா அவர்கள் பாடிய பாடல். ஆண்டவனே உந்தன் பாதங்களில் நான் கண்ணீரை தாளாட்டினி. ஆண்டவனே உந்தன் பாதங்களில் நான் கண்ணீரை பாடலை சரியாக இன்னும் கண்டுபிடித்தார், அதுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்போம். நன்றி, நன்றி சகோதரி அம்பிகா. ஏராளமான பெண் போட்டியாளர்கள், இசைக்கலைஞர்கள் ஆண் குரலில் ஒலிக்கும் பல பாடல்களுக்கு இடையிசையை தெரிவு செய்து வந்திருந்தார்கள். எனவே அடுத்து நாம் அந்தியூர் காமராஜ் நகர் தன்ராஜை அழைக்கின்றோம். தன்ராஜ், அந்தியூர், அந்தியூர் காமராஜ் நகர், தன்ராஜ் வாருங்கள். தன்ராஜ் வணக்கம் சார், நான் அந்தியூர்லேருந்து வரேங்க, அந்தியூர் தவுட்டுப்பாளையத்துலேருந்து வரேங்க. கேட்டவரெல்லாம் பாடலாம் ஃபஸ்ட் லெவல் ஆடிஷன்லேருந்து கலந்துருக்குறேங்க. இன்றைக்கி நாலு நாள் கலந்துக்கிட்டு 4வது நாள் வின் பண்ணி இன்றைக்கி ஃபைனல் ஆடிஷனுக்கு வந்திருக்குறேங்க. இதிலே வின் பண்ணி தங்க கோல்டு காயின் வின் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு களத்தை இந்த ஆர்சிஎன் டிவி எங்களுக்காக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்சிஎன் டிவி தான் நன்றி சொல்லணுங்க. ஒரு அருமையான தமிழ் வர்ணனையாளர், விரிவுரையாளர் அவர் அப்துல் ஹமீத் ஐயா அவர்கள், அவர் முன்னால் பாடினதே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குதுங்க. இன்றைக்கி நடக்க போகிற பிரம்மாண்டமான இந்த போட்டியிலையும் பங்கேற்றுக்கிட்டு சிறப்பான ஒரு பார்ட்டிசிபேட்டாக திகழ்வேன் நம்பிக்கை இருக்குதுங்க. இசைக்கருவிகளுக்கும் வணக்கம் செலுத்தி விட்டு வருகின்றார் என்றால் இவர் ஒரு மேடை பாடகர். அப்படித்தான் எவ்வளோ காலமாக பாடி வருகின்றீர்கள்? அதிகமாக சார், கொஞ்சம் தான், ஒன்று ரெண்டு. அப்படியா, சரி சரி. பாட வேண்டும் என்ற ஆசையை உங்களுக்குள் உருவாக யார் உந்த சக்தியாக விளங்கினார், எந்த பாடகர்? எங்கள் தொழிலுங்க சார். உங்கள் தொழிலா? செய்கிற தொழில் தான் காரணம் சார். நெசவு செய்கிறேங்க சார். நாங்கள் தொழில் நெசவு நெசவு செய்யும் போது அப்படியே பாடி பாடி பழகுங்க. ஓ, அந்த தொழில் தான் காரணம் சார். சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சார். அந்த பாடலும் அந்த தறியின் தாளக்கட்டுக்கு ஏற்ப அந்த தறிகளை நீங்கள் அசைக்கும் வேகத்தில் கூட வித்தியாசம் இருக்கிறதா? ஆமாங்க சார், ஒரே வேகத்தில் அல்ல, வித்தியாசம் இருக்கு. இந்த நீங்கள் என்ன பாட்டு பாடுறீங்களோ அந்த பாட்டுடைய தாளத்தை கேட்ட மாதிரி இந்த தரையும் அசையும். ஆமாங்க. சரி சரி, பார்ப்போம் உங்களுக்கு என்ன பாடல் வரப்போகிறது என்று. பொன்னொன்று கண்டே நின்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? பொன்னொன்று கண்டே பின்னங்கு இல்லை என்ன
நின்று நான் சொல்லலாகுமா, நின்று நான் சொல்லலாகுமா. நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சியே நீ காணவில்லை. உள்ளி வரும் வெள்ளி நில சுவந்து விழும் கொடியடையா என்னொன்று கண்டே பொன்னு என்று நான் சொல்லலா. என்ன எந்த அளவு வரவேற்பு பாருங்க. பொன்னன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, அந்த பாடலை பாடிய இருவருமே இன்று நம் மத்தியில் இல்லை இல்லையா, அவர்களுக்கு பெருமை சேர்த்தீர்கள். நன்றி, நன்றி. காயத்ரி, எங்கள் அம்மா பேர் ராமாயி, எங்கள் அப்பா பேர் சின்ன தம்பி. எங்கள் அக்கா கேட்டவரெல்லாம் பாடலாம் செஞ்சுருக்காங்க. எங்கள் அக்கா சின்ன வயசுலேருந்து பாடிட்டுருக்காங்க. எங்கள் அக்கா பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டவரெல்லாம் பாடலாம் பாட்டில் கலந்துருக்காங்க. நாளைக்கு வீட்டுக்கு வரும்போது தங்க காசு தான் வாங்கிட்டு வருவாங்க, தங்க காசு தான் வாங்கிட்டு வருவாங்க. என் பேர் காயத்ரி. எங்கள் அப்பா வந்து கட்டட வேலை மேஸ்திரியாக இருக்கார். நான் வந்து நல்லா பாடுவேன். அப்பாவுக்கு வந்து நான் பாடணுங்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஆம்பளை பசங்க இருக்காங்க, பட் இருந்தாலும் நான் தான் மூத்தவன். நான் இன்னும் நிறையா பாடி நிறைய பரிசு வாங்குவேன், பரிசுகளும் பாராட்டுகளும் வாங்குவேன். அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. கனவுகள் நிறைந்த ஒரு களம், உணர்ச்சிகளின் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கும் ஒரு பொழுது இது. கேட்டவரெல்லாம் பாடலாம் ஆர்சிஎன் டிவி மற்றும் அருண் கிரியேஷன்ஸ் இணைந்து மிக பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் ஒரு புகழ், ஒரு வாய்ப்பு, ஒரு பிரம்மாண்டமான மேடையோட உணர்ச்சிகளின் உச்சக்கட்டமான இந்த களத்தில் வந்து நின்றுட்டுருக்கப்ப ஒவ்வொருத்தவங்களோட ஆசீர்வாதங்களில் ஒவ்வொருத்தவங்களோட எதிர்பார்ப்புகள், அவங்களுக்காக இவங்க ப்ரே பண்ணிக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தா நம்மளுக்கே ஒரு செகண்ட் அந்த நிகழ்ச்சியும் நிகழ்ச்சியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சர்ப்ரைஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த களத்திலேருந்து உங்கள்கிட்டருந்து விடை பெற்றாலும் அந்த நேரம் அந்த ஆடிஷனில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற சர்ப்ரைஸ் உங்களுக்காக ஆர்சிஎன் டிவி எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்ருக்கோம். இது ஜீவன் ட்ரஸ்டின் நிதி உதவிக்காக ஆர்சிஎன் டிவி மற்றும் அருண் கிரியேஷன்ஸ் இணைந்து மிக பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் ஒரு புகழ், ஒரு வாய்ப்பு, ஒரு பிரம்மாண்டமான மேடை. கேட்டவரெல்லாம் பாடலாம். காயத்ரி வாருங்கள், காயத்ரி வேகமாக வாருங்கள். சி காயத்ரி, சிலருக்கு பிறவியிலேயே இயல்பாகவே நல்ல குரல் வளத்தை இறைவன் தருவான். காயத்ரியன் கூட நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். சங்கீதம் கற்றுக்கொள்ள அவருக்கு மிகவும் ஆசையாம், ஆனால் அதற்கு வசதி இல்லை. நான் கேட்டேன், அவர் நல்ல குரல் வளம் அமைந்திருக்கிறதே சங்கீதம் படிக்கலாமே என்று, ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை என்று
சிலவேளை இங்கே அமைந்திருக்கும் புறவலர்கள் உங்களுக்கு உதவலாம், உண்மையான விருப்பம் உங்களுக்கு இருந்தால் இல்லையா. ஆகவே உங்களுக்கு ஒரு நல்ல இனிமையான பாடல் அமையட்டும் என்று காத்திருப்போம். இதோ இசையமைப்பாளர் ஜீவராஜா உங்களுக்கு என்ன பாடலை தரப்போகின்றார் பார்ப்போம். நல்ல பயிற்சி வழங்கப்பட்டால் குரலை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தி பாட வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டால் நல்ல பாடகியாக வரலாம். வாழ்த்துக்கள். நன்றி. Thank you, sir. நன்றி. எனவே அடுத்து நாம் இந்த மேடை கலைப்பது பவானி ஆர் வி புதூர். இந்த இடத்திலிருந்து கே முகமது ராசிக். முகமது ராசிக் வாருங்கள். ஆர் வி புதூர் கூட்டுறவு. என்ன பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மஞ்சள் குடம். மஞ்சள் ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டேன். மஞ்சள் ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டேன். மஞ்சள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் ஆபீஸ்ல. ஓ சரி சரி. பாடுவது பொழுதுபோக்கு. சரி பார்ப்போம் ராசிக்கு என்ன பாடல் இசை இட இசை வரப்போகிறது என்று. முஸ்தபா காலம் நம் தோழன்
ஃப்ரெண்ட்ஷிப்பா. ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசலெங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடண்ட் பணம் போல் நந்தவனமே உள்ளம் இருக்கும் ரோஜா இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட பாதி நடக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு வினை தொடலாம் உந்தன் சிறகு கல்லூரி நட்பு. நீங்களே முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர்கள். முற்றுப்புள்ளியே என்று வரக்கூடிய வரியை நீங்கள் மறந்திருக்க கூடாது. என்னாலும் வாழ்த்துக்கள். பாடலை உடனடியாக கண்டுபிடித்து பாடினார் எங்கள் கவிஞர் வாலிக்கு பெருமை சேர்க்கும் பாடல் தான் அதுவும். பெருந்துறை நகர் இந்த இடத்தை சேர்ந்த ஜி வி சசிகலாவை. சசிகலா வாருங்கள். ஜி வி சசிகலா, இந்த கேட்டவரெல்லாம் பாடலாம் நிகழ்ச்சியில் பெருமை கொண்டதில் ரொம்ப பெருமை பெற்று இந்த லெவல் வரைக்கும் வந்ததில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம் எல்லாருமே. ஆனால் நல்லா மனசுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பாக ஒரு பயமும் கலந்த ஒரு உணர்வு இருக்கத்தான் இருக்குது. ஏதோ எங்களால் முடிஞ்சதை செய்வோன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்து அவர்கிட்ட பாடுறதே ஒரு பெரிய விஷயம். நாங்களாம் ரொம்ப பெருமையாக இருக்கோம். இந்த குரல் தேர்வை நடத்தும் போது நாம் வயதில்லை வைக்கவில்லை. ஆனாலும் கூட வயதில் மிக குறைந்த சின்னஞ்சிறிய சிறுமிகளும் வந்து பாடினார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று இரண்டு பாடல்கள் மட்டும் தெரிந்திருக்கும். ஆகவே அந்த சின்னஞ்சிறு மழலைகளை மேடையில் ஏற்றி சங்கடப்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் நன்றாக பாடினார்கள். ஆகவே அவர்களுக்கென்று வேறொரு நிகழ்ச்சியை எப்போதாவது நடத்தலாம். சரி, சொல்லுங்கள். சசிகலா என்ற பெயர் எனக்கு மிகவும் பிடித்த பெயர் என்று உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? சரி, ஆகவே உங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பாடல் இங்கே ஒலிக்கிறது. எங்கே இன்னும் மூன்றே மூன்று போட்டியாளர்கள், அதனை தொடர்ந்து என்பது. அதாவது சசிகலா அவர்கள் இளமையாக இருந்த காலத்திலே தினந்தோறும் பாடிய பாடல். இப்போதும் இளமையாகத்தான் இருக்கின்றீர்கள். நன்றி. சரி, நன்றி, காத்திருங்கள். எனவே அடுத்து நாம் அழைப்பது, அவர் எங்கே என்று இங்கே குறிப்பிடவில்லை, சலீம் அல்லது சலாம்.
நீங்கள் ஈரோடு அல்லது ஈரோடை தாண்டி ஈரோடு தான். சரி, படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது தொழில் செய்கின்றீர்கள்? மியூசிக் ஸ்கூலில் படிச்சுட்டு. மியூசிக் இசை கற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள், கர்நாடக இசை? ஓ, அவை உங்களுக்கு கர்நாடக ராகத்தில் அமைந்த பாடல் ஒன்று வேண்டுமா? பழைய பாடலா புதிய பாடலா? பார்ப்போம். ஜீவா, அவருடைய தெரிவு என்னவென்று. பல்லானது ஓடத்து மேலே நில்லா அது பாடத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது வேடுது ஒன்னு பொழுதான போதும் துணு ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டம் விடுஞ்சாத்தான் போகும் நெல்லா அது பாட்டு மேலே மல்லா நது போட்டது கீழே நல்லா அது பானது மேலே மல்லா நது போட்டது மேலே ஓடுற நரியில ஒரு நரி கிழநரிதான் ஆடுற நரியில பல நரி கள்ள நரிதான் பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் அடிதடிதான் மண்ணுக்கு போகிற உலகத்திலே பசிக்குது பசிக்குது தினம் தினந்தான் தின்னா பசியதும் அடங்கிடுதான் அடியாத்தாடி நான் பார்த்தாடி ஓட்டாடி நெல்லா அது பானத்து மேலே பல்லானது போடுது கீழே நெல்லா அது பானத்து மேலே பல்லானது போடுது கீழே வந்தாடு வேடு அது என்ன. சலீமுக்கு நல்ல குரல், கொஞ்சம் ஸ்ருதியோடு இசைந்து பாடக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், பயிற்சியம் எடுத்தால். அடுத்து நாம் அழைப்பது ஈரோடு நாதர் மேடு. நான் இந்த பகுதிக்கு பரிச்சயம் இல்லை என்பதால் இடங்களின் பெயர்களை சரியாக சொல்கின்றேனோ தெரியவில்லை. நாடார் மேடு. எஸ் அனுரக்ஷனாவே. எஸ் அனுரக்ஷனா, அனுரக்ஷனா, அழகான பெயர். இந்த பெயருக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள் தெரியுமா? கேட்கவில்லையா? இந்த வீட்டிலே போய் அம்மாவிடவும் அப்பாவிடவும் நீங்கள் சண்டை போட வேண்டும். இந்த அப்துல் ஹமீத் மாமா மானத்தை வாங்கிட்டார் மேடையில், எதுக்காக இந்த பேர் வச்சிங்க, என்ன அர்த்தம்னு கேட்டு அடுத்த முறை நான் வரும்போது சொல்லணும். சரியா? சரி. எங்கே உங்களுக்குரிய பாடல் இதோ. கலசலா 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 கலசா கல
நன்றி. அனுரக்ஷனா, இந்த கலாசலா கலசலான்னா என்ன அர்த்தம்? பெயருக்கு தான் அர்த்தம் தெரியவில்லை, இந்த வரிகளுக்கு அர்த்தம் தெரிய வேண்டும் இல்லையா? இல்லை. இப்படி இப்போ நிறைய பாடல்கள் வருகின்றன, அதற்கு அவர்கள் சொல்லும் சமாதானம் இது வந்து இசைச்சொல், அர்த்தம் இல்லை ஆனால் இசைச்சொல் என்று. நீங்கள் பிழையாக பாடினாலும் கூட நான் கண்டுபிடிக்க முடியாது. சரி பாருங்கள், 10 பேருக்குத்தான் வாய்ப்பு என்றார்கள் ஆர்சிஎன் தொலைக்காட்சியினர். நான் 12 பேருக்கு என்று தீர்மானித்தேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் தயவு செய்து 14 பேரை தெரிவு செய்திருக்கின்றோம். அதிலே 14வது போட்டியாளர் இவர், திண்டல் ஈரோடு சக்தி நகர், தேவி ஸ்ருதி. வாருங்கள் தேவி ஸ்ருதி. என் பேர் ஜுவாலினி. நான் வந்து கேட்டவரெல்லாம் பாடலாமுக்கு வந்தேன். நான் அப்புறம் ரிஜெக்ட் ஆயிட்டேன். எங்கள் அக்கா வந்து ஃபைனலிஸ்ட்க்கு வந்திருக்கா, அவள் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவான். உங்கள் பெற்றோர் பெயர் வைக்கும்போது ஸ்ருதி என்றொரு பெயரையும் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். அவை ஸ்ருதியோடு பாட வேண்டும் இல்லையா? சங்கீதம் பயில்கின்றீர்களா? யாரிடம்? அம்மாவிடமா? அம்மாவே ஆசிரியர். அவே நீங்கள் கருவில் இருக்கும்போதே உங்களுக்கு பாட்டு சொல்லித்தர ஆரம்பித்திருப்பார் அம்மா இல்லையா? கேட்டீர்களா? ஞாபகம் இருக்கிறத? கருவில் இருக்கும்போது கேட்ட ஞாபகம் இல்லையா? சரி, எங்கே ஸ்ருதிக்கு என்ன பாடல்? இசையமைப்பாளர் மெட்டமைக்கும் போது இப்படித்தான் பாடியிருப்பார், நானா தனனா லலலா என்றுதான். அதற்கு பிறகுதான் அதுக்கு வார்த்தை ஆடை அணிவிக்கப்படுகிறது. என்றாலும் பாராட்டுகள், பாராட்டுகள்.